கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிக்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம். மணிக்குமார், அமைச்சர் எஸ் பி வேலுமணி மேற்கொண்டு வரும் ஆலோசனை குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா வைரஸ் பரவலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் ஏறக்குறைய 1800 பேர் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில அமைச்சர் வேலுமணி தலைமையில இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல வந்துட்டு கொரோனா தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் இது நடக்கிறது. மேலும் மாநகராட்சி ஆணையாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள், சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 4647 உள்ளது. இதில் இப்பொழுது தற்பொழுது வந்து சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு 1729 உள்ளது. இதில் நாம் ஆறுதல் பெறக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், கடந்த சில நாட்களாக பரவல் அதிகரித்தாலும் குணமடைந்து வீடு திரும்பவர்களும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. மொத்தம் 2868 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இங்க வந்து கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் படுக்கை வசதிகள், அந்த நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகளை அதிகப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். அதே போல நமது கொடிசியா வளாகத்தில் ஒரு 300 படுக்கைகள் அதிகரிக்க சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பல இடங்களில் வந்து இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மாநகராட்சி எல்லையை பொறுத்தவரை மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை கண்காணித்து அதில் தடுப்புகள் அமைத்து மக்கள் அதிகம் கூடாதவாறு கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்களில் காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் என அவர்கள் குழுவாக செயல்பட்டு மக்கள் ஒரே இடத்தில் கூடாதவாறு அவர்களை கண்காணித்து வருகிறார்கள். கோவை காந்திபுரம் பகுதியில் 1வது வீதி முதல் 10வது வீதி வரை உள்ள அனைத்து மொபைல் கடைகளையும் 2ஆம் தேதி வரை மூட உத்தரவிட்டிருக்கிறார்கள். மீன் கடையை தினமும் கண்காணித்து வருகிறார்கள். இப்படி வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில வந்துட்டு இன்றைய இந்த ஆய்வுக் கூட்டம் வந்து மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கொரோனா வைரஸ் கோவை மாவட்டத்தில் அதிகம் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் கூறுகையில், பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். அப்படி இருந்தால் மட்டுமே கொரோனா வைரஸை தடுக்க முடியும். அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ராஜலட்சுமி. மணிக்குமார், தகவல்களுக்கு நன்றி.